பாவை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிலப்பதிகாரம் பகுதி 3. சிலப்பதிகாரம் பகுதி 1, 2 முந்தைய வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதற்கான லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார்? விடை: இளங்கோவடிகள். அடுத்த வினா: இளங்கோவடிகள் எந்த மரபினை சேர்ந்தவர்? விடை: சேர மரபினை சேர்ந்தவர். அடுத்த வினா: இளங்கோவடிகளின் தந்தை, தாய், தமையன் யாவர்? விடை: தந்தை இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், தாய் நற்சோனை, தமையன் சேரன் செங்குட்டுவன். அடுத்த வினா: இளையவரான இளங்கோவே நாடாழ்வார் என்று கணியன் கூறிய கருத்தை பொய்யாக்கும் பொருட்டு இளங்கோ இளமையிலேயே எதை பூண்டு குணவாயிற் கோட்டத்தில் தங்கினார்? விடை: துறவு பூண்டு. அடுத்த வினா: இளங்கோவடிகள் எதை கருதாதவர்? விடை: அரசியல் வேறுபாடு கருதாதவர். அடுத்த வினா: இளங்கோவடிகள் எந்த துறவி? விடை: சமய வேறுபாடற்ற துறவி. அடுத்த வினா: இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? விடை: கிபி 2 சேர்ந்தவர். அடுத்த வினா: இளங்கோவடிகளின் சிறப்புணர்ந்த பாரதியார் அவரை எவ்வாறு புகழ்கிறார்? விடை: யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல், வள்ளுவரைப் போல், இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சியில்லை என புகழ்கிறார். அடுத்த வினா: சிலப்பதிகாரத்தை எவ்வாறு பிரிக்கலாம்? விடை: சிலம்பு பிளஸ் அதிகாரம் சிலப்பதிகாரம். அடுத்த வினா: இக்காப்பியத்திற்கு சிலப்பதிகாரம் என்று பெயர் வர காரணம் என்ன? விடை: கண்ணகியின் சிலம்பால் விளைந்த கதையை முதன்மையாக கொண்டது ஆதலின் சிலப்பதிகாரமாயிற்று. அடுத்த வினா: சிலப்பதிகாரம் என்னும் செந்தமிழ் காப்பியம் எத்தனை காண்டங்களையும் எத்தனை காதைகளையும் உடையது? விடை: புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சிக் காண்டம் என்னும் முப்பெருங்காண்டங்களையும் 30 காதைகளையும் உடையது. அடுத்த வினா: புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சிக் காண்டம் எத்தனை எத்தனை காதைகளை உடையது? விடை: புகார் காண்டம் 10 காதைகளையும், மதுரை காண்டம் 13 காதைகளையும், வஞ்சிக் காண்டம் 7 காதைகளையும் கொண்டது. அடுத்த வினா: சிலப்பதிகாரத்தை எவ்வாறு போற்றி புகழ்வர்? விடை: முதற்காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம் என சிலப்பதிகாரத்தை போற்றி புகழ்வர். அடுத்த வினா: உரையிடையிட்ட பாட்டுடைய செயல் என்று எதை கூறுவர்? விடை: சிலப்பதிகாரத்தை. அடுத்த வினா: நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என இக்காப்பியத்தை யார் போற்றினார்? விடை: பாரதியார். அடுத்த வினா: யாகிய வழக்குரை காதை மதுரை காண்டத்தின் எத்தனாவது காதையாகும்? விடை: 10 காதையாகும். அடுத்த வினா: 50 யாவை? விடை: சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. அடுத்த வினா: 50 முதன்மையானது எது? விடை: சிலப்பதிகாரம். அடுத்த வினா: சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் ஏன் இரட்டை காப்பியம் என வழங்குவர்? விடை: காலத்தாலும் கதை தொடர்பாலும் பாவகையாலும் ஒன்றுபட்ட சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் என வழங்குவர். அடுத்த வினா: சிலப்பதிகார கதையின் உருவம் எது? விடை: இசை நாடகமே சிலப்பதிகார கதையின் உருவமாகும். அடுத்த வினா: சேரன் செங்குட்டுவன் யாருடன் மலைவளம் காண சென்றான்? விடை: சீத்தலை சாத்தனாரோடும் இளங்கோவடிகளோடும் மலைவளம் காண சென்றான்.
அடுத்த வினா, சேரன் செங்குட்டுவன் சீத்திலை சாத்தனாரோடும் இளங்கோவடிகளோடும் மலைவளம் காண சென்றான். அங்கிருந்த மலைவாழ் மக்கள் அவர்களிடம் என்ன கூறினார்கள்? விடை: வேங்கை மரத்தின் கீழ் ஒரு பெண் தெய்வத்தை பார்த்தோம் என கூறினார்கள். அடுத்த வினா, அப்பெண்ணின் வரலாற்றை யானறிவேன் என்று கோவலன் கண்ணகி வரலாற்றை சுருக்கமாக யார் கூறினார்? விடை: சாத்தனார். அடுத்த வினா, இக்கதையை சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் யாம் ஏற்றுவோம் என்று சாத்தனாரிடம் யார் கூறினார்? விடை: இளங்கோவடிகள். அடுத்த வினா, சாத்தனார் அடிகள் நீரே அருளுக என்று யாரிடம் கூற சிலப்பதிகாரம் உருவாயிற்று? விடை: இளங்கோவடிகள். அடுத்த வினா, சிலப்பதிகாரம் எந்த முப்பெரும் உண்மைகளை உணர்த்துகிறது? விடை: அரசியல் பிழைத்தோருக்கு அறங்கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்னும் முப்பெரும் உண்மைகளை சிலப்பதிகாரம் உணர்த்துகிறது. நன்றி நேர்களே, மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.